எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 4:17. ஆமென். இயேசப்பா வந்து 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தபோது அவர் பிரசங்கம் பண்ண ஃபர்ஸ்ட் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அப்போ ஏன் கடவுள் ஆசீர்வாதத்தை ஏன் பத்தி பேசல? அப்போ கடவுள் தெரியும், அவர் முக்கியமான என்னது பரலோக ராஜ்யம் தான். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தான் நம்ம பேச வந்திருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அப்ப நம்ம 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 எப்படி இருக்கணும்னா, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை நேராக நம்ம ஆயத்தப்படுத்தணும்னு இயேசப்பா சொன்னாங்க. இப்போ வந்து பரலோகத்தை பத்தி சொல்லியிருக்கு, வெளிப்படுத்தல் 22:5. ஆமே. இப்போ ஊட்டி போனா அது வந்து நம்ம ஊட்டி டூர் எப்படி இருக்கும், போக ஜாலியா இருக்கும், போயிட்டு வந்தப்பறம் வீட்டுக்கு வந்தப்பறம் கவலையா இருக்கும். அதான் அது உலக டூர் அப்படிதான் இருக்கும். ஆனா பரலோக டூர் அப்படி இல்லை, ஒரு தடவை தான் போக முடியும், ஆனா திருப்பி வர முடியாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். நம்ம ஏன் மனம் திரும்பணும், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு சொத்து வசதி நல்லா தானே இருக்குது, என் குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம பணமும் சொத்து வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் மட்டும்தான். ஆனால் நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு, அதான் மோட்ச வாழ்வு, பரலோக வாழ்வு. அந்த வாழ்வுக்கு போகணுன்னா பணமோ காசோ எந்த சொந்த பந்தமோ எந்த ஒரு மினிஸ்டர் யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. இயேசப்பா மட்டும் தாங்க நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொன்னேன், பரலோகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த பூமியில ஒருத்தங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த நான் மனுஷனா வளர்ந்து படிக்கணும்னு ஆசை, படிச்சா நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை, வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு ஆசை, அப்போ நல்ல சம்பளத்தை வேலை கிடைச்சா நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு ஆசை, நல்ல பொண்ணு கிடைச்சா நல்ல டவரி கிடைக்கணும்னு ஆசை, நல்ல டவரி கிடைச்சா அப்புறம் நல்ல குழந்தை பிறக்கணும்னு ஆசை, குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை நல்லா இப்படியே மனுஷனுடைய வாழ்க்கையில கவலைகளும் சஞ்சலமும் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா பரலோகம் அப்படி இல்லை, அங்க பசி இல்லையா, வரணும் இல்லையா, வருத்தம் தாகம் எதுவுமே இல்லையா, அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க பரலோக வாழ்க்கை. அந்த இந்த பூமியில நீங்க வாழ்ந்தீங்கன்னா சஞ்சலமும் வருத்தம் மட்டும் தாங்க இருக்கும். அப்போ நித்திய சந்தோஷம் இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஊட்டிக்கே போனா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இல்ல, வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம எப்படி சந்தோஷப்படுவோம், நாளைக்கு டூர் போறோம், அந்த டூர்ல நல்ல சொட்டு எடுத்து வைக்கணும், அந்த அந்த கிளைமேட்டுக்கு நம்ம நல்ல ஒரு அப்போ நம்ம பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். எரேமியா 15:19-20. ஆமேன் ஆமேன். அப்ப நம்ம திரும்பினா கத்தர் என்ன பண்ணுவாரு, நம்மளை சீர்படுத்துவாருங்க. நம்ம நினைக்கலாம் நான் பெரிய பாவி, என்னை விட இயேசப்பா என் பாவத்தை மன்னிப்பறேன், அப்படி இல்லைங்க. நீ திரும்பினா கத்தர் இன்னைக்கே உன்னை மன்னிச்சு இன்னைக்கே உங்க ஒரு உன்னை அதிசயம் காண செய்வாருங்க. ஆமேன். இப்போ நான் ஏன் அந்த மனம் திரும்புதல் குத்தி நான் பேசுறேன், ஏன் பரவராஜ்யம் சபித்திருக்கும் பேசுறேன்னு பார்த்தா, வெளிப்படுத்தல் 1:1, மனம் திரும்புங்கள் பரவராஜ்யம் சபித்து இருக்குது. அப்போ இயேசப்பா வந்து இன்னொரு இடத்த இப்படி சொல்லியிருக்காரு, மனுஷகுமாரின் நாள் பிதாவையும் ஒருவர் தவிர வேற ஒருவனையும் அறியான்னு அதை இயேசப்பா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்கு சீக்கிரத்தில் நடக்க வேண்டியது. இயேசப்பா வந்து நம்ம நாட்களை சொல்லலை, ஆனா அடையாளங்களும் காலங்களுமா சொல்லியிருக்கிறார். ஆமேன். அப்போ நம்ம வயல் அறுக்கிறவங்க எப்படி அறுப்பாங்க, வயல் விதைக்கிறவங்க, இது வந்து மழைக்காலம், இது குளிர்காலம், இது இந்த அப்போ அவங்களுக்கு தெரியுது இது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம. அப்போ நம்மளும் பரலோகத்தில் சொல்லப்பட்ட காலங்களுக்கு பார்த்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆமேன். இப்போ வெளிப்படுத்துதல் 17:12, இதான் அந்த 10 கொம்புள்ள மிருகம். அந்த 10 கொம்பு என்னதுன்னா 10 ராஜாக்களாம். இப்போ நம்ம பார்த்துருக்க சண்டை உக்ரைன் ரஷ்யாவில் சண்டெல்லாம் என்னன்னா பைபிளுடைய வேதத்துப்படி அது நடந்துட்டு இருக்கு. 10 கொம்புகள், 10 ராஜாக்களாம், 10 ராஜாக்கள்லாம் கடை சொல்லியிருக்கு. கடைசியில் ரோம சாம்ராஜ்யம் திரும்ப நல்ல உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய சாம்ராஜ்யமாக வரும் வேதத்தை சொல்லியிருக்கு. இந்த ரோம சாம்ராஜ்யம் வந்து 10 நாடுகள் சேர்ந்து மற்ற எல்லா நாடுகளையும் ஆட்சி செய்யும், அதான் வசனம் இருக்கு. இந்த 10 கொம்புகள், 10 கொம்புகள், 10 ராஜாக்களாம். அதுக்கு 9 வசனம் பண்ணீங்க. இப்போ அது 7 மலைகள் உள்ள நாடு என்னன்னா, 7 மலைகள் நாடுக்கு நெட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரோம் நாடை காமிக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன், கடைசியில் ரோம் சாம்ராஜ்யம் என்ன பண்ணும், உலகத்தை 10 நாடுகள் சேர்ந்து ஒரு ஆட்சி, அதுல வந்து ஒரு கொம்பு ரொம்ப பெருசா இருக்கும், 10 கொம்புல ஒரு கொம்பு என்னவோ பெருசா இருக்கும், அவன் தான் அந்த கிறிஸ்து. இப்போ நம்ம அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம், கொள்ளை நோய் பார்த்தோம். அப்போ கொள்ளை நோய் வந்து நம்ம எதுலதான் இருக்குன்னு பார்த்தோம், பைபிளில் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தோம், நேரில் கண்ணு எதிராக பார்த்தோம். என்ன பண்ணோம், அவருடைய வருகை வந்து
சமீபமாயிட்டு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எரேமியா 15:19, ஆமாம் போது 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 போது, நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். பாவம் வந்து ரொம்ப பொல்லாததுங்க. பாவத்தில் ஒரு மனுஷன் நிலைச்சு நிற்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? பாவம் வந்து தானியல் 6:24, தானியல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார், அவர்களையும் அவன் குமாரர்களையும் அவர் மனைவியையும் சிங்க கபில போட்டார்கள், அவர்கள் கவியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது. ஐயா, இந்த பாவம் வந்து அந்த மனுஷன்தான் பண்ணான், தானியல் விரோதமாக அந்த மனுஷன்தான் பண்ணான். ஆனால் போடப்பட்டதோ யாரு? அவங்களோட பிள்ளைகளும் அவங்களோட மனைவிகளும். பாவங்கள் பாவம் பொல்லாததுங்க. நம்ம வாழ்க்கையில யாருமே வாழ விடாதுங்க. நம்மளை மட்டும் அழிக்கிறது இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிருங்க. இந்த இடத்துல அவங்க பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க பாருங்க. தகப்பன் செய்த பாவம் பிள்ளைகளையும் பிடித்தது. பாவம் வந்து ஒரு மனுஷனை வாழ விடாதுங்க, நிம்மதியா இருக்க விடாதுங்க. இன்னொரு இடத்துல தாவிது இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தான், ஆனால் பாவம் செய்யப்படுது கடவுள் யார் அடித்தாரு? ஃபர்ஸ்ட் குழந்தையே எடுத்துக்கொண்டார் பாவம். அப்போ வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவன் தப்பு செஞ்சால் அவன் என்ன பண்ணணும்? மரண தண்டனை பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த மரணத்துக்கு வந்து விடுதலையாக நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வந்து லூக்கா 15:12, ஆமாம் போது போதும். இப்போ இது போகிற முன்னாடி நமக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும். ஆனால் நம்ம மனசு நினைக்க வேண்டியது என்னது? பரலோக ராஜ்யம் சபித்து இருக்குது. உங்களுக்கு கவலை வரும்பொழுதுலாம் நீங்கள் நினைக்க வேண்டியது பரலோக ராஜ்யம் சபித்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏதாவது நமக்கு தாங்க முடியாத கஷ்டமாக வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? பரலோக ராஜ்யம் சபித்து இருக்கு. நமக்கு அப்படி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன கவலைகள் கஷ்டங்கள் எதுவுமே இருக்க ஒரு சந்தோஷத்தான் இருக்கும். நான் எங்கே போகிறேன்? பரவராஜ்யத்துக்கு போகிறேன். அது பரவராஜ்யம் நம்ம கஷ்டப்பட்டு போக மாட்டாங்க, அவர் நம்மளை மறுரூபமாக்கி கொண்டு போவார். அதாங்க இயேசுடைய வருகை. அதாங்க நம்ம ஆயத்தப்படுத்தப்படணும். ஃபர்ஸ்டோட டாபிக் வந்துன்னா அதாவது பாவத்தை அறிக்கையிடணும். அப்போ இந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறான்னா ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அவர் கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் கெட்ட ஐடியா மட்டும் தான் தருவாங்க. அப்போ மூத்த என்ன பண்ணுவானா அப்பா கூட இருந்து அப்பா சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்டு நடப்பானா. அப்போ அந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறானா சொத்தில் பாதி பங்கை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்குறானா. அவன் கேட்ட மாதிரியே அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களாம் சொத்தை பாதி கொடுத்துட்டாராங்க. கொடுத்ததுக்கப்புறம் சரி சொத்து தான் கேட்டான், அப்பா கூடயாவது இருக்கலாம்ல, ஏதாவது தொழில் செஞ்சு காப்பாற்றலாம்ல, ஏன் போகணும்? நான் நினைக்கிறேன் கற்பனை இல்லை, அண்ணன் தம்பிகளும் சண்டை வந்திருக்கும். அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார், இந்த பையன் நல்ல பையனாக இருக்கா சொல்லி அவங்கள கொஞ்சம் பாசத்தை கிடைக்கணும்னு என்ன வந்திருக்கும்? சண்டை வந்திருக்கும், பொறாம வந்திருக்கும். நீ வந்து உன் பிள்ளையோட நான் வந்து வெளியே போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், வெளி சொத்து தானே கேட்டான், அப்பா கூட திரும்பி சேர்ந்து வாழலாம்ல. ஆனால் நான் நினைக்கிறேன் குடும்பத்துக்குள்ள ஒரு வெறுப்பு வந்திருக்கும், ஒரு பொறாமை வந்திருக்கும். ஆமாம், இந்த பொறாமை பார்த்தீங்களா கடவுளை விட்டு எவ்வளோ தள்ளி போச்சு பார்த்தீங்களா. பொறாமை சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மனுஷங்கள்ட்ட பொறாமை இருக்கணும்னாலாம் அவங்களால சபைக்குள்ளேயே இருக்க முடியாது, பிரேயருக்கு ஒழுங்காக வர முடியாது. பார்த்தீங்களா இந்த கெட்ட குமாரன் அவன் எப்படி இருந்தான்? பொறாமை உள்ளவனாக இருந்தான். அந்த பொறாமை நமக்கு இருக்கக்கூடாதுங்க. பொறாமை நம்மளையும் அழிக்கிறது இல்லாமல் நம்ம உடம்பு சேர்த்து வியாதிகளை கொண்டு வருவோங்க. பொறாமையும் எலும்பு உருக்கி அப்போ நமக்கு இல்லாத வியாதிகள் என்ன கொண்டு வரும்? அப்போ நம்ம மனசு எப்போ சுத்தமாக கடலுக்குள்ளே நம்ம வச்சுருக்கணும். அப்போ இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். போனவன் என்ன பண்ணான்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ என்ன வச்சுருக்கான், கை நிறைய பணம் வச்சுருக்கான், துட்டு வச்சுருக்கான். துட்டு வச்சுருக்கோன்னு ஒரு நாள் தூங்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, காசு எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. விசுவாசம் அப்படிதாங்க, அநேக சூழ்நிலைகளில் நல்ல கவர்ச்சிகளை காமிப்பான், நல்ல இது இருக்குது அது இருந்தாலும் கடை விட்டு பிரித்து கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணிடுவான், குழிக்குள்ள தள்ளி விட்ருவான். இப்போ அவன் வந்து இப்போ அவன் கையில் எதுவுமே இல்லை. இப்போ அப்பா விட்டு பிரிஞ்சாச்சு, கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் பெரியாச்சு, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. அப்புறம் அவன் யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான்னா, நான் போய் ஒரு இடத்துல வேலைக்கு போய் நம்ம மூணு வேலைக்கு நல்ல திருப்தியாக சாப்பிட்லான்னு சொல்லி யோசிக்கிறான். போன இடத்துல அப்போ அவனுக்கு அதே மாதிரி ஒரு பன்னி மேய்க்கிற ஒரு வேலை கிடைக்கிது. பன்னிக்கு சாப்பாடு தவிடு தான் கொடுப்பாங்க. அப்போ மூணு வேலை சாப்பாடுக்கு ஒரு வேலை தான் கொடுத்தாரு. இவன் அப்பா மாதிரி நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு நினச்சி நம்ம அப்பா கிட்ட போயிருக்கலாம், மனந்திருப்பிக்கலாம். ஆனால் இவனுக்குள்ள ஒரு குறைச்சல், என்ன குறைச்சல்னா, ஆண்டவரே நான் தப்பு செய்வேன், ஆனால் பாதிக்கப்பட்டவன்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், உந்த உங்கள்கிட்ட மாட்ட மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இருமாப்பாக இருந்தான். அதாவது அந்த இடத்துலேயே திருந்தி போயிருக்கலாம், ஆனால் அவன் என்ன பண்ணல,
திருந்தி போல. அந்த தவிட சாப்பிட போதாவது சாப்பாடு கிடைக்காம இருக்க போதாவது தகப்பன் இடத்த திரும்பி போயிருக்கலாம். ஆனாலும் அவன் இருமாப்பா இருந்தான். அப்போ அந்த தவிட சாப்பிட போது தவிட என்ன பண்ணிட்டான், அந்த எஜமான தவிட பிடுங்கி போட்டான். நான் பண்ணிக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் நீ சாப்பிட்டியான்னு சொல்லி அவன் என்ன போயிட்டான், வெளியே போயிட்டான். அப்போ அப்போதான் அவனுக்கு புத்தி வருது, என் தகப்பன் வீட்டில் நான் ஒரு ராஜா மாதிரி இருந்தானே, ஒரு பாவம் செஞ்சு கெட்ட நண்பர் கூட சேர்ந்ததுனால தானே என் வாழ்க்கை இப்படி பேசிச்சான். அவனுக்கு ஒரு புத்தி தெளிது. புத்தி தெளிஞ்சோடனே அவன் தகப்பன் வீட்டுக்கு போகிறான். தகப்பன் வீட்டுக்கு போகும்போது தகப்பனும் அவன் அந்த வீட்டு வாசலில் காத்துக்கொண்டிருக்கான், என் போன பையன் எப்போ வருவான், என் போன பையன் எப்போ வருவான் சொல்லி. இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட நம்மளை பாவம் செஞ்சு நம்ம பொறாமப்பட்டு வெறுப்பாகி இருமாப்பி தூரம் போனான். தூரம் நம்ம இயேசு நமக்காக இப்படி தாங்க அவர் காத்துக்கிட்டே இருப்பார். ஆமே அந்த தகப்பன் அவனை பார்த்த உடனே அவனுக்கு கட்டி பிடிச்சி அவன் முத்தம் கொடுத்து கால் வஸ்திரங்களை கொடுத்து மோதிரத்தை கொடுத்தாராங்க. மோதிரத்தை மாத்திரம் இப்போ எப்படி ஆயிட்டாங்க, அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பாவம் ரொம்ப கொடியிருதுங்க, பாவம் நீங்கள் மட்டும் அழிஞ்சது இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆனால் அழிச்சிருங்க. ஆனால் அந்த பாவத்துலேருந்து மீன் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்டமாக பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கை செய்ய என்ன பண்ணணும், அதை விட்டு விடணும். ரெண்டாவது பாவம் மன்னிப்பு போதும். ரெண்டாவது ரத்தத்தினால் சுத்திகரிப்பு. 3:14 மன்னிச்சாச்சு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை யார் வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்கணும் இல்லை. இப்போ ரத்தம் நமக்காக சிந்தணும், நம்மளை வச்சுருக்க ஒரே ஒரு அன்பு தாங்க. யோவான் 3:16 ஆமேன் ஆமேன். நம்ம எங்கே போகக்கூடாது, நரகத்துக்குள்ளே போகக்கூடாது. நம்ம என்ன பற்றி பேசிருக்கோம், பரலோகத்தை டூருக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திடும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பாவம் மன்னிப்பு. ரெண்டாவது ரத்தத்தினால சுத்திகரிப்பு. 3வது ஆமே, நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், பாவத்தை அறிக்கை விட்டாச்சு. ரெண்டாவது ஞானஸ்தானம், அதாவது ஞானஸ்தானம் கொடுக்கணுமா சீசர். அப்போ ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஞானம் பிளஸ் தியானம். ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்தானம் எடுக்கணும். ஞானம்னா என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ என்ன அவருக்கு பயப்பட போறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்போ நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் சப்பா, என்னோட அக்கிரமத்துக்காக நீங்க மறிச்சீங்களப்பா. அப்போ நம்ம இயேசுபாவோட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறமா நம்ம பாவமே செய்யக்கூடாது. அடுத்தாப்புல இப்போ பாவ அறிக்கை பண்ணி வச்சு ரத்தத்தினால சுத்திகரிச்சாது. அடுத்த பண்ண பண்ணா பரிசுத்த ஆவியே பெற்றுக்கணும். அப்போ அப்போஸ்தலர் 1:7 ஆமை, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவியான வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பலன் அடைவோம். மாம்ச பலன் இல்ல, ஆவிக்குரிய பலன். இந்த உலகத்துல நம்ம வாழணும், என்ன பலன் வேணும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம பலன் வேணும். ஆமை, இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருன்னா இதுவும் நமக்குள்ள இருக்கணுங்க. ஆனா இது மொத்தத்துல ஒரே இதில் தான் இருக்கு. நம்ம யார் பேசும்போது அமையா இருந்துட்டாலே இது எல்லாமே இருக்கும். நம்ம யாராவது பேசும்பொழுது நம்ம கோபப்படுத்தி யாராவது பேசும்போது அந்த இடத்துல அமையா இருந்தாலே அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குறம் விசுவாசம் எல்லாமே நமக்கு இருக்குங்க. நம்ம அந்த வாய் இருந்துருமா, நம்மளுடைய அவனோட ஆயுசு நாட்களை குறைச்சிருமாங்க. இங்க அதான் இயேசு கூட அந்த ராஜா கேட்பாரு, நீ யூதனுடைய ராஜாவா தான். அப்போ இயேசுபா எப்படி இருந்தாரு, பேசாம இருந்தாரு. அதனால தேவன் சுத்தம் நிறைய பேர் சில இடத்துல பேசாம இருக்கிறதே நம்ம நல்லது. நம்ம அப்ப பரிசுத்த ஆவியான நம்ம தக்க வைக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதாவது தேவையானதுக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா இது எல்லாமே நமக்குள்ள இருக்கும். உட்காந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு ஏசப்பா அந்த பாவத்தை விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். அப்போ அதுக்கு தாங்க யார் வேணும், பரிசுத்த ஆவியானவர். நம்மட பாவம் இருக்குதா இல்லையான்னு யார் சொல்லுவா, பரிசுத்த ஆவியானவர். இப்போ தாவிது கூட தப்பு பண்ணா, ஆனால் யாருக்குமே தெரியல, ஆனால் யார் வெளிப்படுத்தினா, பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்தினார். நம்ம குறைகள் இல்லாமல் நம்ம பரிசுத்தமாக வாழணும், யார் உதவி தேவை, பரிசுத்த ஆவியான உதவி தேவை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பாவம் மன்னிப்பு, ரத்தத்தினால் சுத்திகரிப்பு, அப்போ பரிசுத்த ஆவி. அப்போ என்ன பண்ணால், தேவன் தந்த ரட்சிப்பு நம்ம அதாவது கிருபையை காத்துக்கொள்ளுதல். கிருபைங்கிறது ஒரு தனி இதுங்க, கிருபை வந்து அது சொல்ல முடியாதுங்க. இப்போ தாவீது சொல்றாரு, கிருபை காத்துக்கொள்ளுதலும் நம்மளை காத்துக்கொள்ளுதலும் ஒன்று தான். நம்ம கிருபை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளை இருக்க முடியாது. அப்போ தாவீது கூட சொல்றாரு, உன் காரியம் என்னை பெரியவனை ஆக்கிட்டு. இப்போ தாவீது கொடுத்த கிருபை எப்படிப்பட்டு தருவாங்க, அவங்க அண்ணன்மார்கள்லாம் எல்லாரும் போர்க்களத்தில் நிற்கிறாங்க, ஆனால் தாவீது அவங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்க போகிறாரு. அப்போ அங்கே ஒரு பெலிஸ்தீன் போலியாத் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ஜனங்களையும் கத்தனையும் தூசித்தான். அப்போ போது அந்த தாவி சொல்கிறாரு, நான் வந்தது ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு சொல்லி. அப்போ தாவீது அவங்க அண்ணன் சொல்கிறான், ஆனால் அவங்க அண்ணன் போ போ உடங்க வேலை இல்லை
போப்போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் அந்த கிருபை பார்த்தீங்களா, தாவீதை உயர்த்தி வச்சதுங்க. மனுஷனுக்குள்ள கிருபை இருக்கும் பொழுது அவனுக்கு எப்பேற்பட்ட எதிராக சூழ்நிலை இருந்தாலும் அந்த கிருபை அவனை உயர்த்துங்க. கிருபை ஒரு விசேஷத்தமானதுங்க. நமக்கு இது இதில் நமக்கு இந்த மூணுமே இருந்தாலும் என்ன வேணும், கிருபை வேணும். அந்த கிருபை நம்ம ஒரு மனுஷன் கத்தர் பிள்ளையா மாறும்போது அவனுக்கு கிருபை கொடுக்குறாருங்க. அவன் என் பிள்ளை பழச்சு போட்டோம், என் பிள்ளை நல்லா இருக்கு, அந்த கிருபை அந்த கிருபை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இப்போ சவுல் என்ன பண்றாருன்னா, ராஜாவா கடவுள் உயர்த்தி மகிழ்ந்தாரு, சந்தோஷப்பட்டாரு, இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் ராஜா கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணா, கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாம போனதுனால அந்த ராஜ வியாபாரம் அவனை விட்டு போயிட்டுங்க. ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சு, பரிசுத்த ஆவியனர் பெற்றாச்சு. இப்போ அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுவான், அடிக்கடி கொஞ்சம் வெளியே வெளியே தலையை காட்டுவான். அவன் தலையை அடிக்க கடவுள் என்ன பண்ணுவாரு, நம்மளை சில சோதனைகள் வைப்பாரு. சில சோதனைகள் வைக்கும் பொழுது நம்ம தகரம் வந்தாலும் நம்ம எப்படி இருப்போம், தங்கமா மாறுவோங்க. நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. ஏசப்பா பரலோ ராஜ்யத்துக்கு நம்ம தகுதிப்படுத்துறாங்க. இந்த உலகத்துல எனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தை நீங்க மட்டும்தான் பரவதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, விலை நடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு போட்டியில் ஜெயிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஆகா ஓகம் குத்திப்போம். இங்க நம்ம விசுவாசம் நம்ம சோதிச்சு, நம்ம ஒரு விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நம்மளோட சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, நம்ம இந்த சோதனையை ஜெயிச்சு தேவன இடத்துல ஒரு கிரீடத்தை வாங்கணும்னு நினைக்கணுங்க. நம்ம கஷ்டத்தை கஷ்டமா பார்த்தா கஷ்டமா தான் தெரியும், கஷ்டத்தை சந்தோஷமா பார்க்கணுங்க. ஏசப்பாவுக்கும் சிலுவை சுமக்க போறாரு தான், அவர் வேர்வே ரத்தமா வந்துச்சு தான், ஆனா அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, நான் பரலோகத்துல போவேன்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த சந்தோஷத்தை தாங்க ஏசப்பா கடந்து போனாரு. நம்ம சோதனை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு எல்லாமே எதிராக வந்தாலும், நமக்கு எது நிச்சயம், பரலோகம் நிச்சயம்னு சொல்லிட்டு நம்ம அந்த நம்பிக்கையோட நம்ம இது பண்ணணும். தாவீது கூட ராஜாவா அபிஷேகம் பண்ணார் கடவுள், அபிஷேகம் பண்ணி 18 வருஷம் காட்டுக்குள்ள வாழ்ந்தாருங்க. தாவீது கொடுத்த கிருபையை பத்தி பார்த்தோம், ஆனா அவன் 18 வருஷமா காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. இப்ப தாவீது இப்படியா சொல்றாரு, நான் சோதிக்கப்படுறதுனால உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நமக்கு வர கஷ்டம் எல்லாமே கஷ்டத்துக்கு இல்லைங்க, நம்மளை உருவாக்குறதுக்கு. ஆமேன். நமக்கு ஒரு கஷ்டம் தான், நம்மளை கஷ்டத்தை கஷ்டமா பார்க்கக்கூடாதுங்க. அப்போ அதுக்கப்புறம் சுவிசேஷம் அறிக்கையும் ஆதியாகமும் 4:7. ஆமேன். ஃபர்ஸ்ட் அப்போ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையே. காயனை பார்த்து ஏசப்பா கேட்குறாங்க, நான் என்ன சொன்னேன், ஒரு பொறாமை ஒரு மனுஷனை அவனை என்ன பண்ணிட்டு ஆபேல கொண்டு வச்சிருச்சு. ஏன் அவனுக்கு, சரி நம்ம ஏசப்பா தானே, தம்பி தானே, நல்லாந்துட்டு போட்டோமே அவன் நினைக்கல. அப்போ அதில் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. இப்போ நான் ரசிக்கப்பட்டேன், நான் சுத்திகரிச்சிட்டேன், பரிசுத்த ஆவியான உரம் பெற்றேன். அப்போ நானும் என் வீட்டாரும் அப்போ வீட்டுக்குள்ளேயே கத்துறா, அப்படி இல்லைங்க. நன்மை செய்யணுங்க, நன்மை செஞ்சால் தான் அதோட கணக்கு எங்கே வரும், பரலோகத்துக்கு வருங்க. நம்ம வந்து பணமோ சொத்தோ வசதியோ பேர் புகழோ நம்ம எது காப்பாற்றாதுங்க. நம்ம எது காப்பாத்தோம், நம்ம நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. நன்மை செய்தால் இங்கேயும் ஆசீர்வாதம், பரலோகத்திலையும் ஆசீர்வாதம். ஞானஸ்தான் கொடுத்து என்ன பண்ணணுமா, சீசர் ஆகணுமா, அதாங்க எதை பத்துறாங்க, அது என்ன பண்ணணும். அப்புறம் 1 Corinthians 9:16 சொல்லப்பட்டது எல்லாமே ஈஸி தாங்க, நம்ம கஷ்டமாகவே நம்ம பார்க்க கூடாது. ஏசப்பா அந்த தேவனுடைய கற்பனைகள்லாம் அப்போ செய்யறதுக்கு கீழ்ப்படியதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, அப்போ பரவாயில்ல சந்தோஷம் தாங்க. அப்போ நமக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்கணும். அப்போ கடைசியாக சொல்றது, ஒரு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லைங்க, ஓட்டத்தை போய் முடிக்கிறது தாங்க முக்கியம். நம்ம கத்தருக்குள்ள வந்துட்டோம், நம்ம பாவத்தை அறிக்கிட்டோம், ரத்தத்தினால சுத்திக்க வச்சுட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், நம்ம சுவிசேஷம் சொல்றோம். ஆனாலும் நம்ம சில சோதனைகள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம் வைக்கப்படுகிறது. சந்தோஷத்தோடனே அங்க பசி இல்லை, பட்டினி இல்லை, இங்க காட்டுற அம்மா அப்பா பசங்க சும்மாங்க, பருவத்தை காட்டுற பாசம் ஒரு விலை மதிப்பு இல்லாது. அதுக்கு போன நம்ம ஆசைப்படணும் இல்லை. நம்ம ஊட்டிக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஊட்டி போகணும்னு சொன்னோடனே எல்லாரோட முகத்தை பார்க்கணும். வாழ்க்கையில அப்படி சந்தோஷம் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் பருவத்துக்கு போகணும்னா அதோட சூப்பரான ஊருக்கு நம்ம எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் வெளிப்படுத்தினர் 2:26. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஏசப்பா நமக்கு பரலோகத்துக்கு மட்டும் கூட்டு போறது இல்லைங்க, அதிகாரத்தையும் நமக்கு தாராரு. நம்ம ஜெயம் கொள்ளணும், பாவத்தை ஜெயம் கொள்ளணும். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு, சிறைச்சாலை இருந்துச்சு. தானியுடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வந்துச்சு, அடிமையா போனான். தாவீதுடைய வாழ்க்கையிலும் கஷ்டமா வந்துச்சு, ஆனா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மகிமையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கிறது ஒரு நிலை இல்லைங்க. ஒரு பகல்னு ஒன்று வந்தால் ஒரு இரவு ஒன்று வரும். என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டமும் இருக்குது நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நான் எனக்கு அந்த கஷ்டம் எனக்கு மாறும்,
அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா தேவனோட வசனத்தை நம்ம கை கொண்டு நம்ம நடக்கணும். நம்ம தேவன் தான் இந்த வார்த்தையை ஆசிரியப்படுறாரு.